வணக்கம் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால் நம்ம தமிழ்நாட்டில் பல பருவங்கள் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சம்பா பட்டம் குறுவை பட்டம் பட்டம் அப்புறம் பிசானம் இந்த மாதிரியான ஒரு ஆறு விதமான பட்டங்கள் இருக்குது அதில் வந்து நம்ம குறிப்பாக இன்றைக்கி வந்து நவரை பட்டம் பற்றி பார்ப்போம் நவரை அப்படின்னு சொன்னால் இப்போ நடந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து நவரை பட்டம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கனாக்கா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினேழு தேதியாவது தை மாதம் பிறந்திருக்கு இந்த தை மாதத்துக்கு உரிய பட்டம் அது மார்கழியிலேருந்து தை மாதம் முடிய நடக்கக்கூடியது தான் வந்து நவரை பட்டம் இப்போ வந்து நிறைய பேர் சம்பா போட்டிருப்பீங்க அல்லது வந்து ஒரு குறுகிய கால ரகங்களை நட்டிருப்பீங்க அவங்களெலாம் அறுவடை பண்ணிவிட்டு வாய்ப்பு உள்ளவங்க அடுத்தது நவரை பட்டத்துக்கு போவோம் அறுவடை முடித்ததும் அடுத்தது எதாவது நம்ம செய்யலாம் அப்படின்னு போகிறப்ப நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களில் மரபு நெல் ரகங்களில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்குது இல்லையா இந்த பட்டத்தில் நம்ம குறிப்பாக வந்து நவரை பட்டத்துக்குன்னு உரிய நெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நவரா அந்த மாதிரி பயரை தாங்கி வரக்கூடியதை வந்து நம்ம நிறையா அந்த காலத்தில் இருந்திருக்கு ஆனால் இப்போ நமக்கு பல நெல் ரகங்கள் அரிதான நெல் ரகங்கள்லாம் கிடைக்கல அதனால் இன்றைக்கி நமக்கு எது சாதகமாக இருக்குது இந்த பட்டத்தில் போட்டால் எது நல்லா விளையுது அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து சீரக சம்பா நூற்றி இருபது நாளில் இருக்குது அதை போட்டால் வராது தயவுசெய்து நீங்கள் வந்து மார்கழி தையில் வந்து சீரக சம்பாவையோ நிறைய பேர் கருப்பு கவுனி போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க கருப்பு கவுனியும் போடக்கூடாது அந் அதே போல் சம்பான்னு எந்த நெலுக்கெல்லாம் வருதோ அதெல்லாம் போடக்கூடாது அப்போ எந்த நெல் ரகத்தை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பூங்கார் போடலாம் குள்ளக்கார் போடலாம் பூங்கார் பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு நாள் குள்ளக்கார் பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு நாள் அதை வந்து இப்போ நம்ம தை மாதம் விதைக்கிறோம் தை ஒன்றில் விதைக்கிறோம் அப்படின்னா தை மாசி பங்குனி பங்குனி மாதத்துக்குள்ளேயே கதர் வந்துடும் கதிர் வந்து சித்திரை மாதம் பதினஞ்சேதிக்குள்ளே அறுவடைக்கு வந்துடும் ஆக மூன்றை மாத பயிர் பூங்காரும் அதே தான் குள்ளக்காரும் அதே தான் நூற்றி ஐந்து நாள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அறுபதாம் குருவை அறுபதாம் குருவையை பார்த்தீங்கன்னாக்கா எண்பதுலேருந்து தொண்ணூறு நாள் நம்ம தை ஒன்றுக்கு போடுறோம் இப்போ பொங்கல் முடிஞ்சு இன்றைக்கி மூணு நாலு தேதி ஆயிடுச்சு நம்ம நாலு தேதி ஆகுது இன்றைக்கி போடுறோம் அப்படின்னாக்கா தை மாசி பங்குனி பங்குனி மாதம் கடைசியாக வந்து அறுவடைக்கு வந்துடும் அறு அறுபதாம் குருவை ஆக தொ தொண்ணூறு நாள் ஆக நம்ம பூங்காறு குள்ளக்காறு அறுபதாம் குருவை பற்றி பார்த்தோம் இந்த அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கருங்குருவை கருங்குருவை வந்து நாலு மாத பயிர் அப்போ நாலு மாதம் ஆகும் நீங்கள் எதை போடணுன்றத ஒரு மூன்றரை மாதத்துக்கு தண்ணி கிடைக்குமா இல்லை மூணு மாதத்துக்கு தண்ணி கிடைக்குமா இல்லை நாலு மாதத்துக்கு தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிறதான் முக்கியம் ஆனால் ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே வதச்சுருந்தோம்னா சில பகுதிகளுக்கு ஏற்புடையதாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த சீசன் வந்து நமக்கு சாதகமாக இருக்குது ஏன்னா இது வரைக்குமே வந்து மார்கழி முடிஞ்சும் பொங்கல் வரைக்குமே நம்ம மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால காற்றில் ஈரப்பதமும் நல்ல ஒரு தண்ணி நிலத்தடி நீரும் கிடைக்கும் காற்றுலேயும் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும் இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம இது போன்ற பூங்கார் குள்ளக்கார் அப்புறம் கருங்குருவை வந்து நூற்றி இருபது நாள் தை மாதம் போட்டிங்கன்னா தை மாசு பங்குனி சித்திரை சித்திரை கடைசிக்கு நமக்கு அறுவடைக்கு வந்துடும் இது போல் நான்கு மாத பயிர் எதுதெல்லாம் இருக்கோ அதுக்கப்புறம் இது எல்லாமே இப்போ நான் சொன்னது நாலுமே பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து சிவப்பு அரிசி எல்லாமே சிவப்பு அரிசியாக இருக்கும் அதனால் எங்களுக்கு உணவுக்கு ஏற்ற ரகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உணவுக்கு ஏற்ற ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ள அரிசியில் எது எது சன்னமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொர்ணாமசூரி இந்த சொர்ணாமசரி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நாள் வயது உடையது தை மாதம் ஒன்றாந்தேதி பார்த்திங்கன்னா தை மாசி பங்குனி சித்திரை நாலு மாதத்தில் நமக்கு அறுவடைக்கு வந்துடும் அப்போ நமக்கு வெள்ள அரிசியும் கிடச்சிட்டு இந்த பட்டத்துக்கு ஏற்ற அரிசியும் நமக்கு இருக்குது அதே போல் ரசக்கடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகமும் வந்து இந்த நவரை பட்டத்துக்கு ஏற்றதாக அறியப்படுது ஆக ஆனால் ரசக்கடம் விதை வந்து யார்ட்டையும் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை நீங்கள் மற்ற விதையை தேனாங்களை கூட யார்ட்டையாவது வாங்கிடலாம் ஆனால் ரசக்கடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது அப்படி எட்டையாவது கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதையும் போ இந்த பட்டத்தில் வந்து நீங்கள் தெளித்து பலன் பெறலாம் ஆனால் சென்றாண்டு என்ன அப்படி பா பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூயமல்லி அப்புறம் ஆத்தூர் கச்சேரியை கூட இந்த பட்டத்தில் போட்டு ஒரு சிலர் அறுவடை பண்ணியிருந்தாங்க ஆனால் அது வந்து கொஞ்சம் நிறைய நம்மளுக்கு வந்து இப்போ மழை பெய்கிறது மாதிரியே தொடர்ந்து ஒரு மழை இல்லை காட்டில் ஈரப்பதம் இதெல்லாம் இருந்தால் வந்துடும் அது இல்லை அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அதனால் வந்து நம்ம பூங்காறு குள்ளக்காறு அப்புறம் அறுபதாங்குருவை கருங்குருவை சுர்ணாமசூரி இந்த ரகங்களை வந்து நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் பூங்காறு பார்த்திங்கனாக்கா ஒரு ஏக்கருக்கு ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு அளவுக்கு விளையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம் நிறைய மருத்துவ குணங்களும் உடையது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பூங்கார் தான் ஒரு ஐந்து வயது குழந்தையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பூங்காரை வந்து நிச்சயமாக ஒரு வேலை உணவாக நம்ம பூங்கார் அரிசியை நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும் அப்போனா தான் வந்து எதிர்காலத்தில் வந்து அவங்க வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் இருக்குது மாதிரி குழந்தை இல்லாத பிரச்சனைகள் கருப்பையில் வந்து நீர் கட்டி உருவாவுதல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அதாவது வந்த பிறகு தீர்வு கிடையாது வரத்துக்கு முன்னாடி தீர்வு எதுன்னு பார்த்திங்கனாக்கா இந்த பூங்கார் அரிசியை வந்து பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கும் பெண்களும் சாப்பிட்டுட்டே வந்தீங்க வந்தாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து அந்த அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரகம்தான் வந்து இந்த பூங்கார் அதே போல் வந்து தைராய்டு பிரச்சனை அதாவது இன் கிளான்ஸ் இன்னர் கிளான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தை தைராய்டு பிரச்சனை மற்ற மற்ற கிளான்ஸுனால் வரக்கூடிய சுரப்பிகள்னால வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே வந்து போக்கக்கூடியது வந்து இந்த பூங்கார் அரிசி பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக எளிமையாக இருக்கும் ஆனால் வந்து அது செய்யக்கூடிய வேலை மிக அற்புதமானது அதனால் முக்கியமாக பெண்கள் வந்து இந்த பூங்கார் அரிசியை நிச்சயமாக ஒரு வேலை உணவாக எடுத்துக்கிட்டே வரணும் அதுக்கடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா குள்ளக்கார அரிசியை பற்றி சொன்னோம் மூன்றரை மாதத்தில் விளையக்கூடியது இந்த குள்ளக்கார அரிசி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு அற்புதமான மருத்துவ குணம் உடையது அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் சாப்பிட்றோம் விளைய வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குள்ளக்காரை வந்து இதை ஏன் வந்து நான் மருத்துவ குணங்களோட சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் விளைய வச்சால் மட்டும் பார்த்தாது அதை விற்பனை பண்ணணும் இல்லையா நீங்கள் வந்து ஒரு அரிசியை தேர்ந்தெடுத்துடுறீங்க தேர்ந்தெடுத்துட்டு விளைய வச்சுட்டு அதை விற்கணும் அதோடைய மருத்துவ குணத்தை நீங்கள் பிறருக்கு சொல்லி அதை நீங்கள் வந்து விற்று ஒரு நல்ல ஒரு நிலையை அடையணும் ஏன்னா இது பாரம்பரிய அரிசிகளில் வந்து ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு மூட்டை தான் விளையுது அப்படிங்கிறப்ப நிறைய உழைப்பு போட்டிருப்போம் அதுக்கு உண்டான பலன் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கணும் அப்போ கிடைக்கணுங்கிறப்ப அதை மருத்துவ குணங்கள் தெரியணும் அதை சரியான பர்சனுக்கு நம்ம விற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மருத்துவ குணங்களோட நான் சொல்கிறதுக்கு காரணம் இந்த குள்ளக்காரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மூல நோயை வந்து குணப்படுத்தக்கூடியது யாருக்கெல்லாம் வந்து சில பேர் செரிமான தன்மை இல்லாமல் சரியான மூல நோயாலாம் வந்து மலம் கழித்தல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்து எதிர்கொள்வாங்க எப்போதும் அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க எந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் தீராது அப்படி இருக்கிறப்ப இந்த குள்ளக்காரை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முடக்குவாதம் முடக்குவாதம்ன்றது மிகப்பெரிய ஒரு ஒரு மோசமான ஒரு நிலை அது அந்த பிரச்சனையிலேருந்து வெளிப்படுவதற்கு அதுலேருந்து அவங்க ஆரோக்கியமும் அது வராமல் இருக்கிறதுக்கும் இந்த குள்ளக்கார் வந்து ஒரு சிறப்பான அரிசி அதே போல் ஒபேசிட்டி குண்டா இருக்கிறாங்க இல்லையா அந்த குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த குள்ளக்கார் வந்து ஒரு அற்புதமான ஒரு உணவு யாரெல்லாம் குண்டா இருக்கிறாங்களோ அந்த பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒருவேளை உணவாக வந்து குள்ளக்காரை கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த நோயிலேருந்து அவங்க வந்து குணமடைவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது தான் அந்த குள்ளக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அறுபதாம் குருவை அறுபதாம் குருவை வந்து பார்த்திங்கனாக்கா மூட்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் வந்து இந்த அறுபதாம் குருவையை கொடுக்கலாம் இந்த அறுபதாம் குருவையை கொடுக்குறப்ப ஒரு பதினஞ்சு நாளில் இல்லை ஒரு மாதத்துலேயே வந்து ஒரு முப்பது வயசுலேருந்து ஒரு ஐம்பது வயசில் இருக்காங்க அவங்களுக்கு மூட்டு வலிலாம் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்தீங்கனாக்கா முற்றிலுமாகவே குணமடைகிறாங்க இந்த அறுபதாம் குருவையை கொடுத்திங்கன்னா மூட்டு வலி முற்றிலுமாக குணமாகுது ஏன்னா அந்தளவுக்கு அதில் கால்சியம் மற்ற மற்ற தாது சத்துக்கள் நிறஞ்சிருக்கிறதுனால உடனே ரிலீஃப் கிடைக்குது இது ஒவ்வொரு பாரம்பரிய அரிசிக்கான தனித்தனி மருத்துவ குணங்கள் இப்போ பூங்கார் வந்து பெண்கள் சாப்பிடணும் அது இப்போ பூங்காரை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனைகள் வராது உருவாங்க கரு கரு உறாத தாய்மார்கள் வந்து க கரு உருவார்கள் அதே போல் சுகப்பிரசவம் ஆகும் அதே போல் குழந்த பிறந்த பிறகு தாய்ப்பால் உற்பத்தி ஆகும் நல்ல இந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் பூங்கார் அரிசியினுடைய சிறப்பு அதே போல் குள்ளக்கார் சாப்பிட்டாக்கா உடல் இழைக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு பொதுவான இல்லை ஒரு தனிப்பட்ட நோய்த்திருக்கும் பண்புகள் அதே போல் அறுபதாங்கூறு ரூபாய்க்கு வந்து மூட்டு வழியை குணமாக்கக்கூடிய தனி பண்பு மூட்டு வழியை அது குணப்படுத்தும் ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லா பாரம்பரிய அரிசியுமே பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஒரு சிறப்பு இருக்கும் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா சத்துக்கள் நிறையா இருக்கும் முதன்மையானது அதில் நிறைய சத்துக்கள் இருக்கும் அதனால் எந்த பாரம்பரிய அரிசியும் சாப்பிட்டாலும் அவங்க தம்பாக இருப்பாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருப்பாங்க நோய்களை வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவங்கள வந்து அண்டாது இப்படிலாம் சிறப்புகள் இருக்கும் அதோட இன்னொரு விஷயம் மரபு அரிசிகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அதில் வந்து லோ கிளைசிமேக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பொது பண்பு இருக்குது எல்லா அரிசிக்குமே எதை எடுத்துக்கிட்டு நீ ஆய்வு பண்ணாலும் மரபு அரிசிகள் வந்து நோ கிளைசிமேக்ஸ் இண்டெக்ஸ் அப்போ அதை சாப்பிட்றப்ப என்ன ஆகுனா நீரிழிவு நோயே வராது அப்படியே இருந்தாலும் அது கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படி ஒரு பொதுவான சிறப்புகள் வந்து இந்த பாரம்பரிய அரிசிகளுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருங்குருவை கருங்குருவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா மணிக்கணக்கில் பேசுகிற மாதிரி இருக்கும் அது வந்து இழந்த சக்தியை தரக்கூடிய ஒரு சிறப்புடையது நான்கு மதத்தில் விளையக்கூடியது நம்ம தமிழ்நாட்டினுடைய சித்தர்கள் சாப்பிட்ட ஒரு அரிசி மன தெளிவையும் மன வலிமையையும் உடல் வலிமையையும் கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அரிசி அதையும் நம்ம வந்து இந்த நவரை பட்டத்தில் நம்ம போட்டு ஒரு நல்ல ஒரு ப ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு மூட்டையை வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் எல்லாமே இயற்கை முறையிலேயே அதே போல் நவரா நவராவை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதுவும் ஒரு நூற்றி இருபது நாள் பயிர் தை மாதம் ஒன்றாம்தேதி போட்டிங்கன்னா தை மாசி பங்குனி சித்திரை இந்த நாலாவது மாதம் நமக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கருக்கு இருபத்தி நாலு அளவுக்கு சாதாரணமாக விளையும் இந்த அரிசி வந்து ஆயுர்வேத அரிசி அப்படின்னு போற்றப்படுது இந்த அரிசியை வந்து யாருக்காவது ஒரு மூட்டுவாதம் முடக்குவாத பிரச்சனை உள்ள உள்ளவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க நிறைய பேர் நவராரிசியை சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை கூட சில இயற்கை அங்காடிகள் வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கனாக்கா இந்த நவரா நவரா வந்து நிறைய தாது சத்துக்கள் நிறைஞ்சது அதனால் குழந்தை இல்லாத ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருமே இந்த நவரா அரிசியை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரிசியில் வந்து மாப்பிள்ளை சம்பா வந்து ஆண்களும் பூங்கார் அரிசி வந்து பெண்களும் எடுத்துக்கிட்டால் குழந்தை பிறப்புக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலையை உண்டு பண்ணுறது மாதிரி கேரளாவில் வந்து ஆண் பெண் இருவருக்குமே வந்து இந்த நவரா அரிசி வந்து இந்த குழந்தையின்மைக்கு வந்து ஒரு அரிய மருந்தாக ஒரு அரிய அரிசியாக கொடுக்கப்படுது சில ஆண்டுகளுக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா சர்வதாரணமாக அந்த அரிசி அவ்வளோ சீக்கிரமாக யார் கையிலையுமே கிடைச்சதே கிடையாது கிட்டத்தட்ட நானூறுரூவா ஐநூறுரூவா அதனுடைய விலைகள் இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இந்த அரிசிகள்லாம் வந்து நமக்கு இயற்கை விவசாயிகள் மூலமாக விளைவிக்கப்பட்டு ரொம்ப குறைவான விலைக்கு வருது அது ஒரு நூறுரூவா அல்லது நூற்றி இருபது ரூபா அப்படின்னா கூட அது அவ்வளவு மருத்துவ குணங்களையும் அவ்வளோ சத்துக்களையும் அது கொண்டிருக்கிறதுனால அந்த விலைன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா அதில் விளைவிக்கிறதுலேயும் அவ்வளவு விஷயங்கள் அதை நல்லது ரெண்டாவது மரபு அடிப்படையில் அந்த அரிசியை உற்பத்தி பண்ணி கொடுக்கறது ஏன்னா இந்த நெல் ரகங்களை நம்ம நிலத்துல விளைய வச்சுருக்கிறப்பவே பாத்தீங்கன்னா காக்கா குருவிகள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து சாப்பிடும் இங்கே நீங்கள் இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறப்ப பார்க்கலாம் இங்கே எவ்வளவு பச்சை கிளிகள் வந்து கத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் அந்த வீடியோவுக்கு பின்புலத்தில் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவு குருவிகளும் அவ்வளோ பச்சை கிளிகளும் நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டே இருக்க முடியும் அதுக்கு காரணம் என்னென்னா இது சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே ஒட்டு ரகங்கள் இந்த ஒரு அஞ்சு ஏக்கரில் வந்து மரபு நெல் ரகங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பத்தொம்போது ரகம் இருக்குது அந்த இரநூத்தி முப்பத்தி ஒம்போது ரகத்திலையும் அது வந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும் வேறு வயலெல்லாம் அது தேடிலாம் போவாது இங்கே தான் பொழுதுனைக்குமே வந்து அவ அந்த காக்கை குருவிகள் வந்து குடியிருக்கும் அவைகள்கிட்டேருந்து பாதுகாக்கணும் எல்லாம் போனதை தான் நாங்கள் அறுவடை பண்ணிட்டு வரோம் இந்த ஒட்டுமொத்த அஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஏக்கர் நிலப்பரப்பில் இதில் இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியில் ஒரு அரை ஏக்கர் பரப்பளவு முற்றிலுமாகவே காக்கை குருவிகள் அதுவும் பச்சை கிளிகள் வந்து கொத்து கொத்தா நீங்கள் இந்த ஓரத்தில் பார்ப்பீங்க இந்த ஓரத்தில் பார்க்குறதுக்கு எல்லா நெல்மணிகளையுமே கொத்து கொத்தாக அவைகள் வந்து க எடுத்துகிட்டு போயிடுது ஏன்னா அதுக்கு தெரியுது இது ஆரோக்கியமான நல்ல உணவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து தான் இந்த பாரம்பரிய மரபு நெல் ரகங்களை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம் இவ்வளவு சிறப்புகள் உடையாது அதை வந்து நம்ம விவசாயிகள் வந்து இந்த நவரை பட்டத்துக்கு இந்த மாதிரியான நவரா குள்ளக்கார் பூங்கார் ரசகடம் அறுபதாங்குருவை கருங்குருவை இந்த ஒரு ஆறு விதமான ரகத்தை எடுத்து நம்ம பயிர் செய்து நல்ல மகசூலையும் ஒரு ஆரோக்கியமான உணவையும் நமக்கும் பிறருக்கும் பெற முடியும் இதே நெல் ரகங்களை வந்து நம்ம அடுத்த குருவை பட்டத்துக்கும் பயன்படுத்தலாம் அறுவடை பண்ணி ரெண்டு மாதம் வைத்திருந்து அடுத்து வரக்கூடிய குருவை பட்டத்துக்கு அதாவது ஜூன் ஜூலையில் ஆ ஆரம்பிக்கிது பார்த்தீங்களா அந்த பட்டத்துக்கும் இதே நெல் ரகங்கள் தான் பொருந்தும் வேறு நம்ம மாற்று ரகங்களை தேடி போக தேவையில்ல அப்போ வேணால் நீங்கள் குழியடிச்சான சேர்த்துக்கலாம் தூய மல்லியை சேர்த்துக்கலாம் அல்லது ஆத்தூருக்கு செடி சம்பா சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரு மாதம் முன்பே பை ஜூனுக்கு முன்பாகவே நீங்கள் பயிர் வைக்கணும் ஆனால் இந்த நவரை பட்டத்தில் எந்த நெல் ரகங்கள்லாம் நீங்கள் சாகுபடி பண்ணுறீங்களோ அதை எல்லாத்தையுமே குருவ பட்டத்துக்கு கொண்டு வந்தலாம் அப்படிப்பட்ட சிறப்புடைய தான் இந்த ஒரு நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு ரகங்கள் அதோட நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நல்லா விளையக்கூடிய தன்மை இருக்குது இந்த இருக்கக்கூடிய இந்த மருத்துவ தன்மைகளெல்லாம் நம்ம ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தோம்னாக்க இன்றைக்கி அவங்களும் இதை வாங்கி பயன்பெற்று ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த நபரை பற்றத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை சிறப்பாக செய்யும்படி கேட்டுக்கிறேன் நன்றி